எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்க. நம்ம வள்ளடியார் கோயில் குலதெய்வத்துக்கு வந்திருக்கோம். வள்ளடியார் பாருங்க, இந்த சேம்பங்க குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட். என்ன எடுக்கவே உனக்குல ஏன் என் குரல் நல்லா கேட்கும். கொஞ்சம் எப்போவாது என்ன எடுத்தால் போகும், இது நல்லா ஃப்ளோ பண்ணேன் பாருங்க. இந்த சேம்பங்க குதிரை எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்க. இவங்க வேகமாக விரைந்து வந்து நம்மளுடைய ஆள் மனதின் நல்ல எண்ணங்கள் கோபுரம் எல்லாமே கவர் பண்ணியா, இந்த கூடம் அந்த முன்னாடி இருக்காங்கல்ல அவங்க, இவங்க விரைந்து வந்து நம்ம ஆள் மனதின் நல் எண்ணங்களை எல்லாம் உடனே நிறைவேற்றுவாங்க. இது எல்லாரும் சேர்ந்துருக்க இடம், நல்ல வைப்ரேஷனான இடம். இந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். நல்லா படிப்பீங்க, வெல் டிசிப்ளினோடு இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, லிசன் பண்ணுவீங்க. அப்புறம் எல்லா சமுதாயத்திற்கும், நாட்டாரு நகரத்தாரு எல்லாருக்கும் என்ன ஆகும், தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு திருமண மாலை கிடைக்கும். கிடைச்சோன்னு என்ன பண்ணணும், மனமுறிவில்லாமல் விட்டு கொடுத்து நம்ம வாழணும். அப்புறம் புள்ளி பெருகணும், புள்ள கூட்டுறவங்களுக்கு புள்ளை கிடைக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அப்புறம் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டணும். இப்படி பிரகாரமாக வருவோம் பார்த்தீங்களா. அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் கொடியேற்ற உபத்திரா எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகேவா, யாரா இருந்தாலும் அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி அடுத்த தடவை நல்ல விதமாக வள்ளடியார அவங்க கும்பிட வரணும். ஓகேவா, இந்த வருஷம் எங்கள் ஊர் மதகுப்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இங்கே வந்து விரதமாக இருக்காங்க. அப்போத்தான் போன தடவை வரையிலெல்லாம் இந்த இடத்துல, அதாவது பெருசாக தெரிய இடத்துல பெருசு பண்ணிக்க ஐயா, என்னையும் இருக்க இருக்காது. குட்டியாக இருக்க இடத்துல குட்டி பண்ணிக்க, உனக்கு க்ளோஸ்அப்பில் வர இப்படி விரிச்சினா அப்புறம் நீ ஸ்மால் பண்ணிக்கணும். இந்த கோபுரம், இந்த இடத்துல மணி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நிறைய பசு கண்ணு குழந்தை வேணுங்கிறவங்க கண்ணுக்குட்டி வாங்கி விடுவாங்க, மாடு கண்ணும் வாங்கி விடுவாங்க. இந்த இடத்துல காணவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் புழுது மேக போயிருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு வேறு இடம் கட்டி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. வெயில் கிளார் அடிக்குது. நம்ம அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், காப்பு கட்டுறோன்னே இந்த குதிரைக்கு மாலை அவ்வளோ கொள்ளாது, அவ்வளோ மாலை இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள். நம்ம மூதாதையர் நம்மெல்லாம் வந்து கும்பிடணும்னு சொல்லி எவ்வளோ நல்லா இந்த வள்ளடியார் கோயில் இவ்வளோ பறந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, வெரி நைஸ். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம், எல்லாரையும் பார்த்துட்டே போவோமா நம்ம. இதோ என்ட்ரன்ஸ் பாருங்கள், என்ட்ரன்ஸ் கதவு கும்பாபிஷேகம் நடக்கும் பார்த்தோம், நல்லா இருக்குல்லா. இவங்களெல்லாம் சரியா, இவங்கெல்லாம் கோயிலுக்கு தொண்டு செய்கிறவங்க, கும்பலாளர் வேளாளர், இவங்களுக்கெல்லாம் 7 ஜென்மத்துக்கு அப்படி ஒரு புண்ணியம், கோயில் பணி செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் அப்போ தான் கூட ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வந்திருக்கவங்கெல்லாம் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் கற்பனே, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசீர்வாதத்தோடு தான் விபூதி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கையில் என்ன ஆகும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அவங்க பிள்ளைங்க வெளிநாடு போகணுமா, பிள்ளை குட்டி கல்யாணம் ஆகணுமா, பிள்ளை பிறக்கணுமா, எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். வள்ளடியார் கோயிலில் மட்டும் நம்ம வந்துட்டோம், நினச்ச காரியம் நடந்து அடுத்த வருஷம் நம்ம திரும்பி வருவோம். ஓகேவா, பயிற்சி இருக்கார் எல்லாம் வச்சுக்காது. இப்போ எவ்வளோ 4 நிமிஷம் ஆயிருக்கேன், 4 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகட்டும், இல்லை கட் பண்ணி எடு, யாரு கூப்பிட்றா அப்படி.